ഓം തദ്ഭുരുട്രാജ വിദ്മകേ ഭഗ്രതുണ്ടായ ധീമകേ തന്നോ ദന്തി പ്രക്ഷോദയ ഓം ആദിത്യായ യക്ഷ ശ്രോമായ മംഗളായ ബുധ യക്ഷ ഗുരു ശുക്ര സനയം യക്ഷ രാഘവ കേതവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 16/1/2022 பிலவ வருடம் தை மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய தேதி திரையோதசி அதிகாலை 2:20 பின்பு சதுர்தசி நட்சத்திரம் மிருகசீரிஷம் அதிகாலை 12:56 பின்பு திருவாதிரை நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை மாலை 3:30 4:30 வரை ராகுகாலம் மாலை 4:30 வரை யமகண்டம் மதியம் 12:00 1:30 வரை குளிகை காலம் மாலை 3:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அனுஷம் கேட்டை. காணும் பொங்கல் திருநாளாகவும் கரி நாளாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 7 விதி எண் 5 பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேச ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதி சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாளாக உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரியுடைய பாராட்டு கிடைக்கும். ஒரு சில பேருக்கு தொழிலாளி என்ற நிலையிலிருந்து முதலாளி என்ற அந்தஸ்தை தொடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காவலுக்கு வேலுண்டு ஆடலுக்கு மயிலுண்டு என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவகாமி அம்மன். ரிஷப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையும் உறுதியும் வெளிப்படக்கூடிய உன்னதமான நாள். கடந்த காலங்களில் எவ்வளவு தூரம் நீங்கள் உண்மையாக இருந்தீங்களோ அந்த உண்மைக்கான நன்மையை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் உறுதியாக இருந்துட்டீங்களோ, அதாவது லட்சியம் என்ற விஷயத்தில் வந்து நிச்சயமாக இருந்தீங்களோ, அந்த விஷயத்தில் அந்த நிச்சயத்திற்கு மிகப்பெரிய பரிசு கிடைக்கக்கூடிய அல்லது பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு சில பேருக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒரு கணமாக இருந்தாலும் தலை கணம் தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஞான பைரவர். மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மிகையான வரவுகளும் முறையான உறவுகளும் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாள். திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். ஒரு சில பேருக்கு மறுமணம் இல்லாத திருமண வாழ்க்கை அமையும். திருமணமான தம்பதிகளுக்கு ஒற்றுமையும் கண்ணியமும் அதிகரிக்கும். நீண்ட நாளாக புத்திரப்பேறு இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்திரப்பேறு உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கள்ளம் இல்லா உள்ளத்தோடு செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி ஜக்கம்மாள். கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மிகையான வரவும் முறையான உறவும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். இருக்கிற தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தை விட எதிர்பார்த்த வரவுகளை விட அதிகபட்ச வரவுகளையும் லாபங்களையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சாட்சி சொல்வதையும் சமரசம் செய்வதையும் அடியோடு தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான். சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மேன்மையான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். உண்மையோடு இருக்கிறீங்க அப்படிங்கிறத விட உண்மையான உழைப்பு இருக்கும் இல்லையா, அந்த உண்மையான உழைப்பில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு மதிப்பு அல்லது சிறப்பு கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். தொழில் ரீதியான வகையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காலமும் நேரமும் கணிந்து வரும் என்பதால் துணிந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் புவனேஸ்வரி அம்மன். கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு புத்துணர்வும் பொழிவும் மிகுதியாக கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் புதிய முயற்சியாக இருந்தாலும், அதாவது சப்தமில்லாத வகையில் சப்தமே இல்லாத வகையில் மொத்தமான வெற்றிகளை சந்திக்க முடியும். நீண்ட நாள் திரையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அண்டமெல்லாம் காத்தருளும் சக்தியிடம் பக்தி கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கார்வேம்பு.
துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உன்னதமான பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் தைரிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களுடைய தைரியமான செயல்பாடுகளால் தனவரவு அதிகரிக்கும், பக்குவமான பேச்சுக்களால் பணவரவு மிகுதியாகும். சூரிய பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால அரசாங்க வகையில் அனுகூலங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இன பந்துக்களின் குண நலன் புரிந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காத்தவராயர். விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெருகக்கூடிய அற்புதமான நாள். ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று தனஸ்தானத்துல சுக்கர பகவான் அமர்ந்து தனஸ்தானாதிபதி குரு பகவான் சுகஸ்தானத்துல இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ துறையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். கடந்த காலங்களில் செய்த முயற்சிக்குண்டான மகிழ்ச்சி அல்லது மிகப்பெரிய வளர்ச்சி இன்றைய நாளில் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தர்மத்தை மீறிய சட்டங்களும் இல்லை, தாயை மீறிய திட்டங்களும் இல்லை என்பதை உணர்ந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தாடி கொம்பு முத்தாலம்மன். தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நேர்மையான உள்ளங்களுக்கு மேன்மையான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். பொதுவாகவே எந்த ஒரு விஷயத்திலும் நீதியோடும் நேர்மையோடும் செயல்படக்கூடிய உங்களுக்கு அந்த நேர்மைக்கு தகுந்த மிகப்பெரிய நேர்த்தி அல்லது மிகப்பெரிய கீர்த்தி என்று சொல்லக்கூடிய புகழ் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. பொதுவாக வருமானம் அப்படிங்கிறத விட சிக்கனம் அப்படிங்கிற விஷயத்துல உறுதி கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒரு நொடியில் தடை விலக முயற்சி செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திவ்ய பெருமாள். மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பய உணர்வுகள் விலகக்கூடிய பக்குவமான நாள். எதை எடுத்தாலும் பயமா இருக்கிறது அல்லது எதிர்காலத்தை பத்தி யோசிச்சுட்டு வந்து தேவையில்லாத பயத்தை வச்சுக்கிறது, இந்த மாதிரியான எண்ணங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். ஒரு சில பேருக்கு பூமி சம்பந்தப்பட்ட வகையில் விவசாய சம்பந்தப்பட்ட துறையில் நாட்டங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அஞ்சாமலும் அடுத்தவங்களை கெஞ்சாமலும் வாழ பழகுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ரணகாளியம்மன். கும்ப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பூமியும் நிலமும் வாங்கக்கூடிய மேன்மையான நாள். ஜென்ம ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறதுனால நேர்மையான வகையில செல்வம் கிடைக்கக்கூடியது, நேர்த்தியான வகையில புகழ் கிடைக்கக்கூடியது. கடந்த காலங்களில் உங்களை உதாசீனப்படுத்தினவங்கெல்லாம் உங்களுடைய உண்மையான மனசை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுவது, இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வள்ளுவன் சொன்ன நல்லறத்தை நாளும் தொடர்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சடையப்ப சுவாமி. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நேசமும் பாசமும் மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியில சந்திர பகவான் அமர்ந்து சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கலஸ்தர ஸ்தானத்தை பார்க்கறதுனால திருமண வயசுல உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும், திருமண வயசை கடந்தவர்களுக்கும் திருமணம் உறுதியாகும். கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நாளைய காலமும் நல்ல வழிகாட்டும் என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கருப்பராயர். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான கோச்சார ரீதியான தினப்பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்துல பதிவு செஞ்சு, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செஞ்சும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கடிதத்தை நம்பி எழுத்தை மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாத்தியும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்திச்ச உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.